வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வின் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழிலும் சீனா ஆக்கிரமிப்பு, பொறுப்பு கூறலிலிருந்து விலகுகிறதா ஸ்ரீலங்கா வலிவிகாரம் அச்சு. யாழ்ப்பாணம் குடாரப்பூ கடற்பரப்பில் இடம்பெற்ற அத்துமீறல். இந்தியாவை குறிவைக்க சீனாவிற்கு இனி சங்கடம் இருக்காது. விடுதலை புலிகள் இல்லாமையே இவ்வளவு ஆட்டம். விடுதலை புலிகள் ஏன் ஆயுதமேந்தி போராடினர்? அமெரிக்காவிற்கு ஸ்ரீலங்கா கடிதம். பயணத்தடை தளர்வின் பின்னர் ஆரம்பிக்கப்படவுள்ள சேவை, சுகாதார நடைமுறைகளில் கடும் இறுக்கம். இலங்கைக்கு விரைவில் ஏற்படவுள்ள நிலை, விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்கனவே ஏற்பட்ட கசிவு, அம்பலமாகும் தகவல்கள். மாவனெல்லையில் மண் சரிவால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் உயிரிழப்பு. இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு 7 மில்லியன் கொரோனா தடுப்பூசிகளை வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளது. பயணத்தடை நீக்கம் தொடர்பான விளக்கம். யாழில் நோயாளர்களால் நிரம்பிய மருத்துவமனை. ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் வந்தது மற்றொரு ஆணைக்குழு. இலங்கையில் ஒரே நாளில் 3,398 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்டடம் ஒன்றில் சீனாவின் தேசிய கொடி ஏற்றப்பட்டிருப்பது தமக்கு தெரியாது என்று ஸ்ரீலங்கா வெளிவிகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு சீன கட்டுமான நிறுவனத்தின் அலுவலகத்தில் சீன கொடி ஏற்றப்பட்டிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழில் சீன தேசிய கொடி ஏற்றப்பட்ட விடயம் இதுவரை ஸ்ரீலங்கா வெளிவிகார அமைச்சுக்கு தெரிவிக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா வெளிவிகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் குடாரப்பு கடற்பரப்பில் அனுமதி பத்திரமின்றி கடலட்டை தொழிலில் ஈடுபட்ட 29 வளிமாவட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்தொழில் நீரியல் வள திணைக்களமும் கடற்படையும் இணைந்து இன்று நடத்திய இந்த கைது நடவடிக்கையில் தொழிலுக்கு பயன்படுத்திய 11 படகுகளும் அவற்றின் வழியிணைப்பு இயந்திரங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் குடாரப்பூ கடற்பரப்பு கடற்கரையில் வைத்து மன்னார் மற்றும் கல்பட்டி மீனவர் 29 பேரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் கடலட்டை பிடிப்பதற்கான அனுமதி பத்திரம் இருக்கவில்லை என்று கடல் தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். சீனா தனது அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவிற்கு மிக அருகில் கொண்டு வந்து நிறுத்த முடியும் என இந்தியாவின் அரசியல் ஆய்வாளர் அருட்தந்தை ஜெகத் காஸ்பர் ராஜ் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையை இலக்கு வைக்கவோ இந்தியாவின் மத்திய பகுதியை இலக்கு வைக்கவோ இனி சங்கடங்கள் இருக்காது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் டெப்ரா ரோஸ் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை கைவிட வேண்டும் என ஸ்ரீலங்கா கேட்டுக் கொண்டுள்ளது என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது. கடிதம் ஒன்றின் ஊடாக அமெரிக்காவிற்கான ஸ்ரீலங்கா தூதுவர் ரவிநாத் ஆரியசிங்க இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். இலங்கைக்கு எதிரான துல்லியமற்ற பக்கச்சார்பான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கிய தீர்மானத்தை ஸ்ரீலங்கா எதிர்பார்ப்பதாகவும் தீர்மானத்தின் நோக்கம் குறித்து சந்தேகம் உள்ளது எனவும் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை விரிவாக ஆராய்ந்து ஸ்ரீலங்கா தூதுவர் தனது கடிதத்தில் ஸ்ரீலங்காவின் நிலைப்பாட்டை சுட்டிக்காட்டியுள்ளார். 1997 அமெரிக்காவினால் தடை செய்யப்பட்ட 2008 FBI உலகின் மிகவும் ஆபத்தான பயங்கரமான அமைப்பு என குறிப்பிட்ட விடுதலை புலிகள் அமைப்பை ஆயுதமேந்திய சுதந்திரத்திற்கான அமைப்பு என தீர்மானம் குறிப்பிடுவது தீர்மானத்தின் நோக்கத்தை புலப்படுத்துகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட தீர்மானம் பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதுடன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இயல்பையே கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது.
தமிழர்களின் தாயக பூமி குறித்து தெரிவிக்கின்றது எனவும் ரவிநாத் ஆரியசிங்க தெரிவித்துள்ளார் என மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அமெரிக்கா, சீனா, இந்தியா, பிரிட்டன் என அனைத்து நாடுகளுக்கும் விஜயம் செய்யக்கூடிய சுதந்திரம் காணப்பட்டது. எனினும் தற்போதைய அரசாங்கம் தனியொரு அதிகார மையத்திடம் மாத்திரம் சிக்கிக்கொண்டு ஏனைய நாடுகளிடமிருந்து விலகியிருக்கின்றது. இந்த நிலை தொடருமாக இருந்தால் எமது நாடு சிரியாவின் நிலையையே அடைய நேரிடும் என கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார் முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் கட்டார் துறைமுகம் ஒன்றின் அருகில் நின்ற வேளையே கொள்கலன் ஒன்றில் கசிவு ஏற்பட்டது என தெரியவந்துள்ளதாக எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலை இயக்கிய எக்ஸ்பிரஸ் பீடஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஸ்மெல் யாட்ஸ்கவிட்ஸ் தெரிவித்துள்ளார். கப்பலில் மாலுமிகளுக்கு நைட்ரிக் ஆசிட் கசிவது குறித்து தெரிந்திருந்ததாகவும் கொள்கலன்களை இறக்குவதற்கு இந்திய கட்டார் அதிகாரிகள் அனுமதி மறுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சேனல் நியூஸ் ஏசியாவிற்கு வழங்கிய பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கப்பல் பயணித்த பாதை குறித்து தெளிவுபடுத்தியுள்ள அவர் கொள்கலன்கள் 10 தேதி துபாயின் ஜபல் அலி துறைமுகத்தில் ஏற்றப்பட்டன என குறிப்பிட்டுள்ளார். மாவனெல்ல தேவனகல பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவில் காணாமல் போன நால்வரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் வயது 56, தந்தை வயது 57, மகள் வயது 23, மகன் வயது 29 ஆகியோரின் சடலங்களே மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மீட்பு பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டனர். இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு 7 மில்லியன் கொரோனா தடுப்பூசிகளை வழங்க அமெரிக்கா முன்வந்துள்ளது. உலக நாடுகளுக்கு 80 மில்லியன் தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்கும் திட்டம் மூலம் இந்த தடுப்பூசிகள் கிடைக்கவுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் இந்த திட்டத்தினூடாக இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்கவுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கமைய அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் எதிர்வரும் வாரம் முதல் மீள ஆரம்பிக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளதுடன் பொது போக்குவரத்து சேவையில் சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் கடுமையான முறையில் செயற்படுத்தப்படும் என போக்குவரத்து மற்றும் சமூக போலீஸ் சேவைகள் இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் கொரோனா வைரஸ் தாக்கத்தை கருத்தில் கொண்டு தற்போது நாடு முழுவதும் பயணத்தடை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் வாரம் முதல் பல அத்தியாவசிய சேவைகளை சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கமைய மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த சமூக இடைவெளியை பேணுவது அவசியமாகும். அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சேவைகளில் சமூக இடைவெளியை முறையாக கடைபிடிப்பதில் பாரிய சிக்கல் நிலை ஏற்படுகின்றது. பயணத்தடை தளர்த்தப்பட்டவுடன் பொது போக்குவரத்து சேவையில் சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் கடுமையான முறையில் செயற்படுத்தப்படும். அரசு மற்றும் தனியார் சேவையாளர்கள் கடமைக்கு வருகை தரும் நேரத்தை மாற்றியமைக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஒரு சேவையாளர் ஒரு வாரத்தில் குறைந்தளவு நாட்களில் சேவைக்கு வருகை தரும் செயற்திட்டம் மீண்டும் செயற்படுத்தப்படும். அரசு மற்றும் தனியார் பஸ்களில் பயணிகளின் ஆசன எண்ணிக்கைக்கு அமையவே பயணம் செய்ய முடியும். அலுவலக புகையிரத சேவையை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நெருக்கடியான சூழலில் பொதுமக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். தேவையற்ற பயணங்களை முடிந்தளவிற்கு குறைத்துக் கொள்வது அவசியமாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் கொரோனா விடுதிகள் தொற்றாளர்களால் நிரம்பியுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் தற்போது 10 படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சைக்கான அவசர சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் இரு விடுதிகள் கொரோனா சிகிச்சை நிலையங்களாக மாற்றப்பட்டிருந்தன. தற்போது அந்த விடுதிகள் இரண்டும் நோயாளர்களால் நிரம்பியுள்ள நிலையில் பொதுமக்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவமனை பதில் பணிப்பாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறைமுக நகர ஆணைக்குழுவை ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் கொண்டுவரும் ஒரு அசாதாரண வர்த்தமானி அறிவிப்பை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வெளியிட்டுள்ளார்.
இலங்கையில் மேலும் 663 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தனியுடன் தொடர்புடையவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இன்று இதுவரையில் 3398 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. We'll be right back.